இன்னைக்கு ஜூன் 18 பாரதி கடமா சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாரதி வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நான் வந்து வெண்பா ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கணும்னு கல்யாணம் வரைக்கும் போனேன். ஆனால் அந்த மூமெண்ட்டுக்கு அப்புறமா நான் அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சது இல்லை, அதுக்கு முன்னாடியே நினச்சது இல்லை. அது வந்து ஒரு இதனால் நடந்துச்சு. இப்போவும் என் மனசில் வந்து அவள் ஒரு ஜஸ்ட் ஃப்ரெண்டாக தான் இருக்கிறா, மற்றபடி எனக்கு எந்த எண்ணமும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டோடனே வெண்பாக்கு ரொம்ப சேமாயிருது. அப்போ உடனே ரோஹித் சொல்கிறாரு, ஐ ரொம்ப சந்தோஷம், எப்படியோ இந்த மாதிரி இவர் வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டாரு, அதனால் நீ விரும்புகிறவங்கள ஒன்று விரும்புகிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டால் தான் உன் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாக்கிட்ட வந்து நீ என்னை ஏற்றுக்கிற வரைக்கும் நான் உனக்காக காத்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் பேசுகிறாரு. அப்புறமா ஷர்மிளா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து இப்போது மறுபடியும் நான் யூஎஸ் போகிறேன், போயிட்டு வர்ற வரைக்கும் என் பொண்ணும் இவரும் ரோஹித் வந்து ஒரே வீட்டில் தனித்தனி ரூமில் இருப்பாங்க, ஆனால் நான் திரும்பி வரும்போது ரெண்டு பேரும் புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசி முடிக்கிறாங்க. இப்போ சௌந்தர்யா எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாயிருது, கண்ணம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாயிருது. அப்போ சௌந்தர்யா வந்து வெண்பாவை கூட்ட அட்வைஸ் பண்ணுறாங்க, பேசாமல் உங்கள் அம்மா பார்த்தம்மா அப்படியே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே, அவன் நல்லா தானே இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனால் எதையுமே வெண்பா வந்து கேட்குற நிலமையில இல்லை, கோபமாக வீட்டுக்கு போயிடறாங்க. இங்கே வீட்டில் வந்து இவங்களுக்கெல்லாம் சந்தோஷம் தாங்கலை சௌந்தர்யாக்கெல்லாம். அப்போ அஞ்சலிக்கிட்ட அங்கே என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக அதை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்கன்னா, என் பையன் வந்தோடனே சுற்றி போடணும் அவனுக்கு ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதோடய என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.